அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணின நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதில் நாங்கள் யாவரும் மகிழ்ந்து களி கூறும்படியாக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டத்தில் ஆண்டவரே அப்பா அநேக ஆத்துமாக்களின் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாலு திசையிலிருந்தும் ஆண்டவரை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆண்டவரே உன் ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பீராக ராஜா ஆண்டவரே. அப்பா வியாதியோடும் போராட்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே. திக்கட்ட பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே. அநாதிகளை கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே. போராட்டத்தில் உள்ள பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே. அப்பா என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினால் அநேக வாலிப பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக இந்த நாள் ஆண்டவரே ஒரு அற்புத நாள் என்பதற்கு ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனத்தை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு ஆண்டவரே மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் மிகவும் எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள நாளாக ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே பா கூடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் ஆண்டவரே உம்முடைய விடுதலை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே நீ போஷிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே தெளித்து ஆண்டவரே ஊற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே வருகிற பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே அப்பா நீ ஊத்து போறதுக்காக ஸ்தோத்தம் ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா மகிமை அடையட்டும் ராஜா ஆண்டவரே. சத்துரு தலையை நசுக்கி போடுவீராக ஆண்டவரே. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே எல்லா அந்தகார கரிகளும் பொல்லாத கரிகளும் இயேசு நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய காலின் கீழே போட்டு நசுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஆரம்ப ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய அக்னி மூளை முடுக்கலாம் இறங்கி சாத்தானுடைய சதிகளை சாத்தானுடைய கிரிகளை எல்லாம் அழித்து ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாடல் மூலமாக கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே அபிஷேகத்தை தேவனாக்கத்தில் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் கடந்து செல்ல போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா பூமியில இரண்டு மூன்று பேர் கூட மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நிச்சயமாய் நீர் எங்கள் மத்தியில இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. சபையார ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே உன் நாமத்தினாலே நாங்கள் கொடி ஏற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா கொடுக்க போற ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சிகளும் தேவன் ஆண்டவரே மகிமுள்ள சாட்சியாக ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர்தாமே ஆண்டவரே உம்முடைய செவினாலே கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே வார்த்தையினாலே ஆண்டவரே விசுவாசிக்கிற யாவரும் பிழைக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே முடிசூட்டுவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே விடுவித்து ஆண்டவரே கர்த்தர் இன்றுக்கும் உயிரோடு இந்த நாளில் இருக்கிறேன் என்பதைக்கு ஆண்டவரே நீர் எழும்பி ஆண்டவரே அநேக அற்புதங்களும் அடையாளம் தாசன் மூலமாய் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப பிதாவே தாசனை முழுக்க முழுக்க நீர் மறைத்துக் கொள்வீராக அப்பா. நாங்கள் பார்க்கிறது மனுஷனை அல்ல ஆண்டவரே, தேவாதி தேவனை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளில எங்களுக்காக இறங்கி ஆண்டவரே இந்த பாளையத்துல இறங்கி ஆண்டவரே சத்தத்தை நசிக்க ஆண்டவரே யுத்தம் செய்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் மகா பெரிய வெற்றியை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நீர் எங்களை பராக்கிரமசாலியாக இறங்குவீராக ராஜா ஆண்டவரே. இன்னைக்கு திரளான அற்புதங்கள் ஆண்டவரே வந்த ஜனங்கள் வெறுமையாய் போகாத படிக்கு கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே போகத்தக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே இன்றைக்கு உமக்கென்று படைக்கிற காணிக்கை ஆண்டவரே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பான பலியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய மத்தியிலே ஆண்டவரே சாஷ்டாகமா பிள்ளைகள் ஆண்டவரே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே படைக்க உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமா இருக்கிற ராஜா ஆண்டவரே எங்க கூடவே நீ வருவீராகப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் பொறுப்படுத்துக்கலாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் வார்த்தையில் வாசம் செய்யும் தூயனின் நீகமே
கைகளை தட்டி உற்சாகமாக கடந்த நாட்களில் தன் மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இயந்ததா ஸ்தோத்தரிப்போம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட இருபயம் நீங்குதல் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாரமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாரமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நடந்தாலும் அழியும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியும் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கிந்ததோத்தரிப்போமே அவர் நடத்துதலே ஆனந்தமே நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வனாந்திரையாத்திரையில் இன்பரமே சுடமோடிருப்பார் இந்த வனாந்திரையாத்திரையில் இன்பரமே சுடமோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானத ஸ்தோத்தரிப்போமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்துடுவார் வாரும் என்று நாம் மழைத்திடுவோம் வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார்
வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே அவர் சேட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் ஓடுவார் தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமாவர் அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் அவர் சத்திய பரிசைய கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்திய பரிசைய கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் ஓடுவார் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே கைகளை தட்டி தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்லலாம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவகுமாரனே Son of God the creator of heaven and earth உம்முடைய ஊழியக்காரன் நிற்கிறேன் In your name I am standing among them நீ பேசுகிறவர் You are a speaking one நீ சொல்லுகிறதை மட்டும் நான் சொல்லட்டும் I will share whatever you say இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே Holy name of Jesus we pray கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம் Please be seated 2 ஆகமத்தின் புத்தகம் 2 Chronicles 32 அதிகாரம் Chapter 32 2 ஆகமம் 32 Chapter 32 அந்த வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக் கொள்ளலாம் 2 Chronicles 32:24 வாசிக்க கேட்கலாம் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை
கரங்களை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்களே பலத்த கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கள் என் இயேசு மை ஜீசஸ் என்னுடைய ஆண்டவர் மை காட் இன்று டுடே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு அற்புதத்தை செய்வாராகவே கைகளை தட்டி அப்பாக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹalleluya என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேதத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் the lord gave this promise to me அப்பொழுது நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் and i said to him தேவனே இந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன் what should i do for this அவர் எனக்கு சொன்னார் he revealed எசேக்கியா என்னும் என் அதிபதியை பற்றி பார் என்றார் look at the story of my prince hezekiah ஒரு அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா இந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள் look at this portion from the bible எசேக்கியா hezekiah மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருந்தானா was sick அந்நாட்களில் எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருந்த பொழுது தேவனுடைய மனிதனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனை சந்திக்க வருகிறார் prophet isaiah came to meet him எப்படி வருகிறார் how அவனை பார்த்து சொன்னார் said to him எசேக்கியா எசேக்கியா நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்ற set right your house work யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய் என்ற you have to do everything for them வேதம் இப்படியே சொல்லுகிறது that's what the bible says இரண்டு ராஜாக்களின் புத்தகம் 20 ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை chapter 20 verses 9 says என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் தேவனை நோக்கி ஆ கர்த்தாவே நான் என்ன நீதி கேடு செய்தேன் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டான் he said oh lord what evil would i commit against you அவன் கண்ணீரோடு ஜெபம் செய்தான் he prayed earnestly தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் pray unto god in prayer என்று இரண்டு ராஜாக்கள் 20:1 முதல் 5 வசனங்கள் அதை பின்வருமாறு அபிதமாய் எழுதி இருக்கிறது second chronicles says about the story of hezekiah ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 38 ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதை அப்படியே எழுதி இருக்கிறது isaiah 38 verses 1 also says that same என் அருமையானக்கா ஒரே வரிகளை அப்படி எழுதி இருக்கிறது the word written as it is எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லி ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அவன் சுகத்தை பெற்றபோது அவன் செய்ததை பற்றி வேதம் சொல்லுகிறது when he climbed the miracles from god 15 வருடம் கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது he increased 15 years in his life ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள் if you read isaiah 38:9 சொல்லுகிறது அவன் சுகத்தின் அற்புதத்தை பற்றி 38:9 says about the healing power of jesus ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 39 ஆம் அதிகாரம் முதல் வசனம் அவன் அற்புதத்தை பற்றி எழுதி இருக்கிறது Isaiah 39 verses 1 says about the miracle healing of ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை எழுதி வைத்திருக்கிற சற்று வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது Here the author record the miracles of the Lord here ஆனால் இந்த இடத்தில் But here எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருந்த பொழுது Isaiah sick and going to die அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தான் He cried unto God தேவாதி தேவனை நோக்கி ஜெபம் செய்தான் He cried to the Lord God ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை வாசித்து பாருங்கள் Look at that prayer is very important. அதை தாவீதரசன் சொன்னான். Then King David ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருகிறார்கள். He who heard the prayer all men come to thee. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? அவன் எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபம் செய்தான். எசேக்கியா prayed to God. ஒரே ஒரு ஜெபம் செய்தான். Only one prayer. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அற்புதத்தை கட்டளையிட்டார். The Lord gave a promise and he showed a sign to him கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா அற்புதத்தை கட்டளையிட்டார் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ அற்புதத்தை காணாமல் இருந்திருக்கலாம் maybe you are not seeing any miracle இன்று உன்னை தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இன்று இரவு tonight உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள் the day of miracle நம்முடைய தேவன் யா அற்புதங்களை செய்கிறவர் doing miracles நம்முடைய தேவன் யா அதிசயங்களை செய்கிறவர் doing wonders நம்முடைய தேவன் யா ஜெபத்தை கேட்டுவிட்டு அப்படியே போய் விடுகிறல்லே not hearing the prayer and going out அவர் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை He'll hear the prayer and do wonders. வேதம் அப்படியே தான் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது. When 2000 years ago Jesus came on this earth. இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது. When he lived on this earth. ஒரு மனிதனை பார்த்து சொன்னார். He said to a man. ஏ மனுஷனே, you man, நீ அற்புதத்தை அடையாளத்தை கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டாய் என்று சொல்லி அவனுக்கு அற்புதத்தை செய்தவர். Unless you see signs and wonders you will not believe. So he performed wonders to him. யோவான் 4 அதிகாரத்தில் John chapter 4 48th வசனத்தில் தேவன் சொன்னார் verses 48 அற்புதங்களை அடையாளத்தை கண்டால் ஒளியை விசுவாசிக்க மாட்டார்கள் unless you people see signs and wonders you simply will not நம்ம தேவன் யாராம் அற்புதங்களை செய்கிறவர் wonder working god எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர் the power miracle எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதத்தை செய்தவர் அவருக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார் the lord command a miracle அற்புதத்தை அவர் கட்டளையிட்ட தேவன் the lord command miracle இன்றைக்கு உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாது ஒரு அற்புதம் உலகில் உண்டோ is it anything hard for me
கைகளை தட்டி அப்பா குரலையா சொல்லுகிறேன் அற்புதத்தை அவர்தான் செய்ய முடியும் பலர் யோசிக்கிறார்கள் என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று ஒரு நாளும் என்னால் செய்ய முடியாது உலகில் பலர் பலவிதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என் அருமையான மகனை மகளை ஒரு சில கூட்டங்கள் என்னிடத்தில் வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சில மனிதர்கள் என்னத்தில் உதவிக்காய் வருவார்கள் சில மனிதர்கள் கண்ணீரோடு வருவார்கள் பலவிதமான மனிதர்களை பார்க்கிறேன் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் if you need a miracle in your life உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் வாக்கு கொடுப்பார் he will give up answer to your prayers உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் வாக்கு கொடுப்பார் he will give a promise to your prayers உன்னுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார் he will honor your faith வேதம் சொல்கிறது the bible says என் அருமையான மகனே மகளே son and daughter யாத்ராகம் 11:10 வாசித்து பாருங்கள் exodus 11 verse 10 தேவனுடைய அற்புதம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது the bible says about the miracle of jesus என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதங்களின் புத்தகம் 78:43 பாருங்கள் psalm 78 verse 43 அற்புதத்தை பற்றி சொல்லுகிறார் போல் அல்ல இட் இஸ் நாட் கம் அதை மோசே சொல்லும்போது இப்படி சொன்னார் when moses said உபாகம் 6:22 வாசித்து பாருங்கள் உபாகம் 7:19 வாசித்து பாருங்கள் உபாகமத்தின் புத்தகம் 26:8 வாசித்து பாருங்கள் உபாகம் 29:3 வாசித்து பாருங்கள் தேவனுடைய அற்புதத்தை பற்றி மோசே இஸ்ரவேலுக்கு விளக்குகிறான் moses revealed to israel about the miracles of god நாங்கள் போய் வருகிற ஒவ்வொரு பட்டணத்தையும் பார்ப்பதுண்டு every places wherever we go இந்த ஒரு மாதம் முழுதும் எத்தனை பட்டணங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன் in this whole month we experienced many cities ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன் one thing let me say இயேசு அற்புதத்தை செய்கிறவர் my jesus is a miracle working god my jesus is miracle god இயேசு அற்புதத்தின் தேவன் my jesus is miracle god இயேசு அற்புத தேவன் any man go to your prayer எந்த மனுஷரோட போய் ஜெபித்தாலும் god has promised அவர் வாக்கு கொடுப்பார் suddenly miracle அதே நேரம் அற்புதம் நடக்கும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் say hallelujah hallelujah praise the lord hallelujah வேதம் சொல்லுகிறது the bible says தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் david said to the people என்ன சொன்னார் what does he say எகிப்து தேசத்தின் நடுவில் among egypt அவன் சொன்னான் எகிப்து தேசத்தின் நடுவில் among egypt பார்வோனுக்கு முன்பாக before pharaoh பார்வோன் இடத்திலும் அவனுடைய ஊழியக்காரன் இடத்திலும் தேவன் அடையாளங்களை அற்புதங்களை அனுப்பினார் god sent forth wonders and miracles hallelujah அவர் அற்புதங்களை அனுப்பினார் he sent forth miracles ஏ பார்வோன் you pharaoh ஓ இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக before israel எகிப்தின் ஜனங்களுக்கு முன்பாக அவர் அற்புதத்தை அனுப்பினார் he sent forth miracles கைகளை தட்டி அப்பாக்கு மோனாலேயா சொல்லுங்க Hallelujah. உன் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர்தான் அனுப்ப முடியும். He can send miracles in your life. எகிப்து தேசத்தின் நடுவில் among Egypt. நான் சொல்லவில்லை. I'm not saying. சங்கீதம் 135:9 சொல்லுகிறது. Psalm 135 verse 5. அவர் எகிப்து தேசத்தின் நடுவில் among Egypt. பார்வோன் இடத்திலும் before pharaoh ஊழியக்கார இடத்திலும் for his servants அடையாளங்களை அற்புதங்களை அனுப்பினார் lord sent forth signs and wonders சத்தி அப்பாக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க hallelujah hallelujah praise the lord பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள் எனக்கு அற்புதத்தை அவர் அனுப்புவார் எனக்கு அற்புதத்தை அவர் அனுப்புவார் அற்புதத்தை அவர்தான் அனுப்ப முடியும் he alone to send forth உன் வாழ்க்கையில் எது நடக்கணுமோ whatever things going to take place அந்த அற்புதத்தை அவர்தான் நடத்த முடியும் he is a god to do it அவர்தான் அற்புதத்தை அனுப்ப முடியும் he is a god to send forth நாம் நினைப்பதெல்லாம் வேறு we may think is many matters ரெண்டு நினைவாய் வாழுகிறோம் halting between too many opinions சிலர்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க somebody pray like that எசேக்கியேலை பார்த்து தேவனுடைய மனிதன் சொன்னான் samuel of god said to hezekiah நீ மரித்து போவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார் the lord says you are going to die இத கேட்ட உடனே தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கேட்டான் The king heard the word of the prophet. அவர் ஒண்ணே ஒண்ணு செய்தார். He did one thing. என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். He prayed to God. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 ஜெபம் செய்தார். He prayed. ஜெபம் செய்தார். Prayed to God. வேற ஒன்றும் செய்யவில்லை. He did only one thing. வேற ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. He did not do anything. ஒன்றே ஒன்று தான் செய்தார். He did one thing. ஜெபம் செய்தார். Prayed to God. கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் Lord gave a promise என்ன வாக்கு கொடுத்தார் What promise it is நீ மூன்றாம் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவாய் On the third day you will come to the temple of the Lord Then he said உனக்கு அற்புதத்தை நான் கட்டளையிட்டிருக்கிறேன் I command a miracle ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah தேவன் தான் அற்புதத்தை கட்டளையிட முடியும் The Lord alone to do one என் அருமையான மகனே மகளே Son and daughter in Christ நாம் ஒருவரால் ஒரு காரியம் செய்து விட முடியாது We cannot do anything சிலர் யோசிக்கிறார்கள் Somebody may think என் அன்பு மகனே மகளே Son and daughter உன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை கட்டளையிடுவார் He will command miracles in your life தை கட்டளையிடாமல் போகவே மாட்டார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹalleluya praise the lord 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 is ago இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது Jesus came on this earth கானா ஊர் என்னும் ஒரு ஊருக்கு போனார் he went to a
city name called Cana. Cana ஊருக்கு போனார். He went to Cana. அது எங்க இருக்குது? கலிலேயாக்குள்ள இருக்குது. He is in Galilee. கலிலேயால உள்ள கானா ஊர் கல்யாணத்துக்கு போய் இருந்தார். He went to a wedding of Cana. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவை அழைத்தார். Jesus was invited to that wedding. இயேசுவை சுமந்த தாயை மரியாளையும் அழைத்தார்கள். And Mary also invited on that wedding. இயேசுடைய சீடர்களும் அங்கே போய் இருந்தார்கள். Disciples also invited on that wedding. பல மனிதர்கள் கல்யாணத்துக்கு வந்தார்கள். Many persons came to the wedding. ஆனால் ஒன்று நடந்தது. But what happened? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Children of God. யூதர்களின் சுத்திகரிக்கும் முறையின்படி அங்கே தண்ணீர் வைத்திருப்பார்கள் கற்சாடையில். According to purification of Jews, there was a water jars. அவர்கள் தங்கள் கால்களை சுத்திகரித்து கழுவிக்கொண்டுதான் இந்த கல்யாணத்துக்குள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். They used to clean their legs, then only they step into the wedding hall. அது இன்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் செய்து வருகிறார்கள். Even today Muslim brothers do that. அவர்கள் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, wherever they may go, அவருடைய ஆலயத்துக்கு போனாலும் சரி, they go to the temple. அவர்கள் கால் கழுவாமல் உள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். They should wash their legs, then only get into the temple. இன்றும் இஸ்ரவேலர் அதை செய்து வருகிறார்கள். Even today Israelites are doing that. ஆனால் வேதத்தை கவனித்து பாருங்கள். But look at the word of God. யூதர்கள் முறையின்படி அங்கே அவர்கள் தண்ணி வைத்திருந்தார்கள். According to their formalities there was a jar. ஒருவேளை அவர்கள் வந்த ஜனங்கள் தண்ணீரை செலவழித்துவிட்டு வெறும் கற்சாடி இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது. But my Bible says அங்கே இருந்தது வெறும் கற்சாடியா? Only jar. தண்ணீர் இல்லாம ஒரு கற்சாடி. Empty jars. இரண்டு அல்லது மூன்று குடம் பிடிக்க கூடிய கற்சாடிகள் அங்கே ஆறு கற்சாடிகள் இருந்தது. There were 6 jars. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆறு கற்சாடி இருந்தது. There were 6 jars. அந்த சமயத்தில் In that time இயேசுவினுடைய தாய் மரியலிடத்தில் அந்த திருமணத்தை நடத்தும் அந்த உயர்ந்த மனிதன் போய் சொன்னான், அம்மா திராட்சரசம் குறைந்து விட்டது, முற்றிலும் தீர்ந்து விட்டது என்றார்கள். The conductor went to Mary and said, we have a shortage of wine. சற்றே கவனிக்கவே. Pay attention. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. முற்றிலும் செலவழிந்து விட்டது, ஒன்றுமில்லை என்றார்கள். Shortage of wine here. அவர் இடத்தில் போய் சொல்லுங்கள். Go down and say. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ Whatever he says, அதை செய்யுங்கள். Do it. இதை மட்டும் செய்து பாருங்கள். Do it alone. என்று அந்த அம்மா சொல்லி அனுப்பியது. She guide the way. இயேசுவின் சீடர்கள் இருந்தார்கள். Disciples were there. அவர்கள் போய் இயேசுவிடத்தில் சொன்னார்கள். They went to Jesus. ஐயா, Sir. திராட்சரசம் இல்லை. Shortage of wine. ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கள். Do something. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. 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 ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கள். Do something, sir. அப்பொழுது இயேசு சொன்னார். Jesus said. அந்த ஆறு கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். He said fill the water pots with water. அவர்களோ நிறைய நிரப்பினார்கள். They fill at the brim. அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். They fill at the brim. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதன் பிறகு அவர் சொன்னார், Then he said, முண்டு பணிவிடக்காரத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்றார். Draw some out and take it to the head waiter. இவர்கள் கற்சாடி தண்ணீரை ஊற்றினவர்கள் திரும்ப சக்கில தண்ணீரை மொண்டு போய், ஆனால் மொண்டது தண்ணீர் தான். They took it to him but They took only water. இதை கொண்டு போய் பரிப்ப பந்தி பரிசாரகத்தில் கொடுங்கள் என்றார். And share unto the head waiter. இதை கொண்டு அவர்கள் கொடுத்தார்கள். And they gave the head waiter. அங்கே கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் அதை புசித்தார்கள். All the people they taste this water. புசித்து சொன்னார்கள். And they said அந்த கல்யாண மனுஷனை பார்த்து, To the man எப்போதும் மனிதர்கள் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. Look at the work of man. ருசி உள்ளதை முன்பு கொடுத்து விடுவார்கள், ருசி உள்ளதை பின்னடி வைத்திருக்கிற கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Everyone serves the good wine first and when men have drunk freely then they are giving poor wine but you have kept the good wine. முன்னடி வருவார்கள். Because VIPs will come. அவர்களுக்கு ருசி உள்ளதை கொடுக்க வேண்டும். Should give a pure wine. லேட்டா வர்றவங்க யாரு? The late comers. அந்த லோக்கல் ஆட்கள் வருவாங்க. The local people. அவங்களுக்கு ருசி குறைந்து கொடுப்பான். So they will give a poor நீ wine. நீ ருசி உள்ளதை முந்தி கொடுத்து விட்டாய். You have kept the good wine until now. ருசி குறைந்ததை முன்னடி கொடுத்து ருசி உள்ளதை இவ்ளோ எங்க வைத்திருந்தாய் என்று கேட்டார்கள். And they were astonished about the miracle. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவர் யூதேயா தேசத்திலே இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கானா ஒரு கல்யாணத்திலே செய்த முதல் அற்புதம் எழுதியிருக்கிறது. The Bible says this is the first miracle what the Lord made in Cana. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யோவான் இரண்டாம் அதிகாரம் 6 முதல் 10 வசனம் சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கல்யாண வீட்டில் செய்த முதலாம் அற்புதமா? The beginning of his sign. முதல் அற்புதம் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. அவர் மனிதனாக இறங்கி வந்து எல்லா மனிதனும் பிரமிக்கத்தக்கதாக செய்த முதல் அற்புதம். This is the first miracle and he manifested his glory. இதை பார்த்த சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். This is believed in him. Hallelujah. Praise the Lord. கைகளை தட்டி. Glory be to God. என்ன விசுவாச கை தட்டி. இது அவர் செய்த முதலாம் அற்புதம். This is the first miracle. அர்த்தம் என்ன? நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு அற்புதத்தை அவர் கட்டளையிடுகிறார். Command miracles. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ ஜெபிக்கிற வேளையிலே when you pray எத்தனை பேர் எதை சொன்னாலும் whom sir may say எத்தனை பாட்டு பாடினாலும் many songs it எதை செய்தாலும் சரி whatever you do நீ ஜெபித்தால் if you pray அற்புதத்தை அவர் கட்டளையிடுவார். He will command miracles. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Every hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். இன்று முதல் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். Today onwards my life will experience miracles. கட்டப்படும்.
The Lord will build my house. கடன் உள்ள வாழ்க்கை கடன் அடைக்கப்படும். All the loans will be short. வியாதி உள்ள சரீரம் சுகமடையும். Sick will be healed. என் வாழ்க்கையில மறு மலர்ச்சி உண்டாகும். The new fresh life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவன் செய்தார். The Lord. அவர் கலிலேயாவில் செய்த முதலாம் அற்புதம். The first miracle what the Lord manifested. அவர் அற்புதத்தை செய்துவிட்டு After the miracle, யூதேயா தேசத்துக்கு போய் விட்டார். He went to Judea. திரும்பவும் வந்தார். Again he came down. ராஜாவின் மனுஷன் ஒருவன் வருகிறான் இயேசுவிடத்திலே. A king's man came to Jesus. அவரை பார்த்து சொன்னான். Said to him, ஆண்டவரே, Rabbi, என் பிள்ளை சாகிறதுக்கும் வர வேண்டும். Before my son, அவனை வந்து காப்பாற்றுங்கள் என்று பலம்பினார். Come and save me. பலம்பி கண்ணீர் வடித்தார். He cried aloud. இயேசு பிசியாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Jesus is so busy. இயேசு அவனை பார்த்து சொன்னார். He said to him, நீ போகலாம். You go down. உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். Your son got life. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Praise God. You can go. நீ போகலாம் you go உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் your son இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான் he believed the word of god போய் கொண்டிருக்கிற வேளையில் on the way நடந்தது என்ன what happened அவனுடைய வேலைக்காரன் இன்னொருவன் வருகிறான் as servant came என்ன சொன்னான் what does he say ஐயா sir ராஜாவின் மனுஷனே king's man உம்முடைய குமாரன் பிழைத்து விட்டான் என்றார் your son alive ஐயா எப்பொழுது என்று கேட்டான் when நேற்று 7 மணி வேளையில் என்று சொன்னான் yesterday 7 hours இயேசு தன்னோடு சொன்ன நேரம் அதுவே he remembered the same hour hallelujah சொல்லுங்களே hallelujah praise the lord hallelujah வேதம் சொல்லுகிறது அவர் யூதாவில் இருந்து வந்து கலிலேயே அவர் செய்த இரண்டாம் அற்புதம் the second miracle in galilee ஒரு அல்லேலூயா சொல்லுகிறது அவர் திரும்பவும் வருகிறார் again he came இரண்டாம் அற்புதத்தை செய்ய to do second miracle வேதம் சொல்லுகிறது the bible says யோவான் 4 அதிகாரம் john chapter 4 54 சொல்லுகிறது 54 அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா இயேசு உலகமெங்கிலும் எத்தனை விதமான சம்பவம் நடந்தாலும் என்னை கிருபையாய் வாக்கு தத்தத்தின்படி என்னை காத்துக் கொள்ளுவார் going with this promise உனக்கு ஒரு அற்புதம் கட்டளையிடப்பட்டு விட்டது the lord command a miracle கட்டளையிடப்பட்டு விட்டது it is commanded hallelujah hallelujah என் அருமையான மகனே மகளே son and daughter இதுதான் தேவாதி தேவன் this is the power of god நான் திரும்ப சொல்லுகிறேன் again i say என்னால் ஒன்றும் செய்ய முடியாது i cannot do anything என் அருமையானவர்களே beloved இயேசுவின் வேலை என்ன what is the duty of prophet சொல்ல வேண்டிய வேலை to proclaim அவன் சொல்லிவிட்டு திரும்பி விட்டான் and he turned away ஆனால் எசேக்கியா என்ன செய்தான் but what does Hezekiah say சுவர் பக்கம் திரும்பினான் turned towards the wall தேவனை நோக்கி கூப்பிட்டான் crying to god என் அருமையானவர்களே ஆனால் அற்புதம் அவருடையது miracles belong to god அற்புதம் அவருடையது wonders belong to god ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் hallelujah praise god பலத்த கைகளை தட்டி loudly எத்தனை அதிகாரங்களை தேடலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை no use for that எசேக்கியா ராஜாவை விட அதிகாரம் எவனா உண்டா Anybody have a rights like Hezekiah? அவன் அற்புதத்துக்காய் தேவனை தேடினான். He sought God for miracle. ஜெபம் செய்தான். He prayed unto God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் வாக்கு கொடுத்தார். God gave a promise. அற்புதத்தை கட்டளையிட்டார். Command a miracle. இன்று இரவு tonight உனக்கு அவர் அற்புதத்தை கட்டளையிடுவார். He will command one miracle. நீ எதிர்பார்த்த அற்புதத்தை அப்படியே செய்வார். Your expectation has been taken place. எந்த அற்புதத்தை எதிர்பார்த்தியோ whatever miracles you may be அதை அவர் உனக்கு செய்வார். He will do it for you. ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன். Oh sir I am suffering. இதோடு உன் கஷ்டம் முடிந்து போகும். Your sorrows are over. நான் சவாலிட்டு சொல்லுகிறேன். Challenging you. நான் சவாலிட்டு சொல்லுகிறேன். Challenging you. தேவனுடைய சேனாதிபதிகள் ஒருவரான As ambassador of God. என் அன்பு சகோதரனே சகோதரி. அற்புதங்களை அவருடைய நடந்தது என்ன? What happened? எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபம் செய்தான். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சொன்னார் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் and gave a promise வாக்குத்தத்தம் கொடுத்தவர் என்ன சொன்னார் and what does the lord ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் he command a wonder ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அற்புதத்தை இந்த அவர் உனக்கு கட்டளையிடுவார் today he'll command miracles இந்த இடத்தை விட்டு நீ புறப்படும் போது அற்புதம் இல்லாமல் போக மாட்டாய் before you leave this place you will inherit the miracles வியாதியோடு திரும்ப மாட்டேன் you will not go with sickness நோயோடு திரும்ப மாட்டேன் you will not go with disease பிரச்சனையோடு திரும்ப மாட்டேன் you will not go with problems சஞ்சலத்தோடு திரும்ப மாட்டேன் you will not go with trouble நீ எந்த பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தையோ whatever miracles you may expect என் ஆண்டவர் நினைச்சா if the lord think it will take place பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள் என் தேவன் அற்புதமானவர் என் தேவன் அற்புதமானவர் எனக்கு நான் விரும்பின அற்புதத்தை செய்வார் கை கொடு சொல்லுங்கள் என்னுடைய அற்புதத்தை அவர் எனக்கு செய்வார் என்னுடைய அற்புதத்தை இன்றே செய்வார் today he will do it இப்பொழுதே செய்வார் now he will do it விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்கள் hallelujah 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 praise the lord என் அருமையான மகனே மகளே வேதம் அப்படிப்பட்டது that's what the bible says நம்முடைய தேவன் யார் என்று எண்ணுகிறீர்கள் do you know who is our god வேத வசனங்களை கவனித்து பாருங்கள் look at the words of god அவர் கலிலேயாவில் செய்த இரண்டாம் அற்புதம் the second miracle of jesus in galilee அதனால சொன்னார் that's what he said ezekiah hezekiah உனக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டிருக்கிறேன் i command a miracle நம்முடைய
தேவன் அற்புதத்தை கட்டளையிடுகிறார். Our God will command miracles. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்தை வாசித்துப் பாருங்கள். Read Acts. அப்போஸ்தல 4 அதிகாரம். Chapter 4. 16வது வசனங்களை வாசிப்போமா? 16th verse. அப்போஸ்தல 4:16. அவனுக்கு பெயர் பேதுரு. He was Peter. அவன் கூட இன்னொரு அசிஸ்டன்ட் அப்போஸ்தல் இருந்தார். There's a co-servant. அவனுக்கு பெயர் யோவான். He was John. என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? இவர்கள் செய்த அற்புதத்தை. எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி. எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி. வெளியரங்கமான அற்புதம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Hallelujah. வெளியரங்கமான அற்புதம். அவர்களால் செய்யப்பட்டது. அவர்களால் செய்யப்பட்டது. அதை நாம் இல்லை என்று சொல்ல கூடாது. Hallelujah. அதை இல்லை என்று we cannot உலகத்தில் சாது பாசலமன் தேவனுடைய நாமத்தில் சொல்றேன், என் அப்பன் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், பிள்ளைகளே உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை எவரும் இல்லை என்று சொல்ல முடியாது. The world cannot deny the miracles of Jesus in your life. கைகளை தட்டி Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேதம் சொல்கிறது, The Bible says. இந்த அற்புதத்தை பெற்றோம் தெரியுமா? Those who inherit the அவனுக்கு வயசு ஏறத்தாழ 40க்கு மேலே. More than 40 years old. அவனுக்கு வயசு என்ன? What is the age of them? ஏறத்தாழ 40க்கு மேலே. More than 40 years old. அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 4 அதிகாரம் Acts chapter 4 22வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 22 அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்ட கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அலலையா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. 40 வயசுக்கு மேற்பட்டவனை சுகமாக்கும் போது நம்மள சுகமாக்க மாட்டாரா? For the man was more than 40 years old whom received the miracle. ஒரு அலலையா சொல்ல மாட்டியா? Hallelujah. அது எப்படி பட்டிக்குளம் 40? அவன் பிறந்தது முதற்கொண்டு அவன் சப்பானியா இருந்தான். On the day of his birth he was lame. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். When John and Peter went to the church. ஏதோ கிடைக்கும் என்று அவன் பிச்சை கேட்டான். Begging before ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. In the name of Jesus Christ of Nazareth, get up and walk. Hallelujah. Praise the Lord. அற்புதமாய் சுகமாக்கப்பட்டவனுக்கு வயது ஏறத்தாழ 40க்கு மேற்பட்டது. For the man was more than 40 years old on whom this miracle of healing had been performed. 40 வயதிலும் அற்புதம் செய்வார், 4 வயசிலும் அற்புதம் செய்வார். He can do miracle. There is no age limit for him. அவர் அற்புதத்தை கட்டளையிடுகிறவர். Lord will command. அவர் அற்புதத்தை கட்டளையிடுகிறவர். The Lord command miracle. பார்வோன் இடத்திலே மோசே பேசும் பொழுது, மோசே அற்புதத்தை செய்யும் பொழுது, மோசேக்கு 80 வயதும், மோசேக்கு 80 வயதும், ஆரோனுக்கு 83 வயதும், கை தட்டி வரலைய செல்லு. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, எனக்கு தினமும் மிரக்கல். எனக்கு தினமும் மிரக்கல். எனக்கு தினமும் அற்புதம். தினமும் அற்புதம். அற்புதத்தை கட்டளையிட்டே இருப்பார். அற்புதத்தை கட்டளையிட்டே இருப்பார். ஒண்ணு செய்ய வேணாம், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தான். இருந்தான். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி நோக்கி உங்கள் பட்சத்திற்கு உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று கை தட்டி வரலையா சொல்லு. Praise God. Hallelujah. Hallelujah. உங்கள் பட்சத்துக்கு ஐயா அம்மா சகோதரே இந்த வேதம் வச்சிருக்க, இன்னைக்கு பைபிளை எடுத்துட்டு போற, நீ உன் சத்துருவுக்கு உன் எதிரிக்கு அற்புதத்தை காட்டலாம். Before your enemies show signs and wonders in the name of the Lord. என் வேதம் சொல்லுகிறது. The Bible says. பகதர் கை கொடு சொல்லுங்க. என் அற்புதத்தின் ராத்திரி ஐயா. Today the day of miracle. கஷ்டத்தை போக்குற இரவு. Removing my sorrows. என் துன்பங்களை மாற்றுகிற இரவு. Changing my sufferings. என் சஞ்சலத்தை மாற்றுகிற இரவு. கை தட்டி தேவனுக்கு மூணு அலலையா சொல்லு. Hallelujah. 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 விழுந்தவங்க தவிர மத்த எல்லாரும் எழுந்து நிக்கணும். Quickly stand. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, Almighty Father, என் மக்களுக்காய் நான் வருகிறேன். I pray for my people. இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone. எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கேட்டு, When you hear the prayer of Hezekiah, வாக்குத்தத்தம் கொடுத்து, You give a promise. அற்புதங்களை கட்டளையிட்டவரே, Command the miracle. இந்த மக்களை அற்புதமாய் நடத்தும். Fill with miracle. வருகிற மாதம், Coming month, இவர்கள் சாட்சியோடு வரட்டும். They will come with testimony. சாட்சியோடு வரட்டும். Coming with testimonies. சாட்சியோடு வரட்டும். Coming with testimonies. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Save Jesus' name we pray. Amen. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம் செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி
போதுகர் என் சாது பால் சொல்லுவார். அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், பொரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.